சொல்லுங்க கருணாஸ். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. புரட்சி தலைவர் பொன்மலைச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்தில் பாடி ஒழிக்காத இடங்கள் இல்லை, கேட்காத காதுகள் இல்லை என்ற வைர வரிகளுக்கு சொந்தமான அந்த வரிகளை இன்றைக்கு, அதாவது இந்த மன்றத்தில் அம்மா இருந்த ஒவ்வொரு நாட்களுமே எனக்கு சந்தோஷமான நாட்கள், மறுப்பதற்கில்லை மறைப்பதற்கில்லை. ஆனால் அதற்கு பிறகாக அக மகிழ்ச்சியோடு மிக மிக மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த தருணம், நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்தமைக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயந்தான், குறிப்பாக தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் விவசாயி விவசாயி என்பதை பலமுறை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட எல்லாரையுமே இலகுவாக சந்திக்கக்கூடிய ஒரு எளிய மனிதராக, தன் பதவிக்கு அப்பாற்பட்டு தான் முதலமைச்சர் என்கின்ற அந்த கர்வத்தை துறந்து சக கட்சிக்காரராக, சக அமைச்சர்களோடு அமைச்சராக, சக மனிதரோடு மனிதராக பழகக்கூடிய ஒரு இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரராகவும், அதே தருணத்திலே முடியும் முடியாது, முடிந்தால் முடியும் முடியாது என்றால் அது முடியாது என்கின்ற இருவரிகளை அவர் வாழ்நாளிலே நான் சந்தித்த இந்த காலங்களில், குறிப்பாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு அவரிடத்திலே தான் என்னை அனுப்பினார்கள். அந்த நிலையிலிருந்து இன்று வரை பார்க்கிறேன், பதவிகள் உயர்ந்தாலும் அவருடைய பண்பும் அவருடைய உண்மையும் மாறாமல் இருக்கிறது என்பதை நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். அந்த தருணத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்வு, இந்த சட்டமன்ற நிகழ்வு என்பது, குறிப்பாக நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலே பிறந்தவனாக இருந்தாலும் கூட என் தாய் தகப்பனார்கள் பிழைக்கச் சென்றது தஞ்சாவூர் மாவட்டம். நான் பிறந்ததெல்லாம் தஞ்சை தான். நான் வளர்ந்தது 9ஆம் வகுப்பு வரை நான் படித்ததெல்லாம் குருவிக்கரம்பை மருங்கப்பள்ளத்திலே தான். 10ஆம் 11 12ஆம் வகுப்பு தான் ஆலங்குடியிலே படித்து சென்னைக்கு பிழைக்க வந்தேன். இந்த நிலையிலே நான் அருமை தம்பி அன்சாரி கூறியதைப் போல் அந்த ஆற்றுகளிலே நீர் வருவதும் அந்த ஆற்று வழித்தடங்களிலே அந்த மீன்களெல்லாம் குதித்து நிற்பதையும், ஒரு சாதாரண ஒரு பக்கெட்டை வச்சுக்கிட்டு அந்த மீன் எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிட்ட காலங்களெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பேற்பட்ட அதே மண்ணிலேயே இந்த ஹைட்ரோ கார்பனை போன்ற திட்டங்களால் அந்த மக்கள் வந்து பட்ட கஷ்டங்களும், அவர்கள் நடத்திய அந்த போராட்டங்களிலும், அண்ணன் தனியரசனன் சொன்னதைப் போல் நாங்களெல்லாம் சென்றிருந்தாலும் கூட இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக, அதாவது சட்ட அமைச்சர்களை பல சட்டமன்றங்கள் பார்த்திருக்கும், சட்டத்திற்கு அமைச்சராக இன்றைக்கு எனது அருமை அண்ணன் இந்த இடத்திலே அனைவருடைய சந்தேகங்களுக்கும் மிக தெளிவாக எளிவாக புரிந்து கொள்ள வகையிலே, ஆதாரத்தின் அடிப்படையிலே மிக தீர்க்கமாக, எந்த விதமான குறிப்புகளும் இல்லாமல் முழக்கமிட்டு இந்த அவையிலே அத்தனை பேருடைய நண்பகத்தன்மையையும் பெற்று ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு இதை பற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு ஐயப்பாடுகளையும் விளக்கி எறிந்து துடைத்து எறிந்து ஒரு உன்னதமான மகத்துவமான எதிர்கால தமிழ் சமூகத்தையும் எதிர்கால விவசாயத்தையும் பாதுகாக்கக்கூடிய அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு தான் என்பதை மீண்டும் எடப்பாடி அவர்கள் மூலமாக நிரூபணம் செய்தமைக்காக, நான் சார்ந்த என் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழக விவசாய பெருங்குடி மக்கள் சார்பாகவும் மனமாக வாழ்த்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, சலசலத்து ஓடும் காவிரியின் கிளை ஆறுகளையும், விரால் மீன்கள் விளையாடும் கால்வாய்களையும், வயல்களில் பறந்து திரியும் பறவைகளையும், கால்நடைகள் மேயும் பசுமையான சமவெளிகளையும் நமது அடுத்த தலைமுறைகளும் அனுபவிக்கும் வகையிலே தென்னிந்தியாவின் வயிற்றுப்பசியை ஆற்ற இந்த முதல்வர் அவருடைய அறிவிப்பு பயன்படும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நஞ்சையும் புஞ்சையும் குஞ்சி விளையாடும் எங்கள் தஞ்சை தரணியை பாதுகாக்கும் விதமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இதை அறிவித்ததற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் அரசையும் மனதார பாராட்டி, இந்த நேரத்தில் இதற்கான விளக்கங்களை குறிப்புகளே இல்லாமல் தங்கு தடையின்றி சிறப்பான முறையில் வெளிப்படுத்திய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சி வி சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து நான் அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த வாரம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேலத்தில் அந்த விழாவிலே அறிவித்ததற்கு பின்னாலே புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த, குறிப்பாக நெடுவாசலில் நெடுங்காலம் போராடி கொண்டிருந்ததான், 365 நாட்களும் அவங்க தினமும் ஒவ்வொரு விதமான ஒரு போராட்டத்தை அறிவித்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டக் குழுவை சார்ந்த ஒட்டுமொத்த விவசாயிகள், போராட்டக் குழுவை முன்னெடுத்து சென்றவர்கள், அதிலே பங்கேற்றவர்கள், முன்னின்று நடத்தியவர்கள், கட்சி பேதமில்லாமல் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும்
குறிப்பாக கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே நேரடியாக வந்து மாண்புமிகு முதலமைச்சரை வந்து வீட்டில் மாண்புமிகு முதலமைச்சருடைய முகாம் அலுவலகத்தில் சந்தித்த பொழுது அந்த போராட்டக் குழுவுடைய தலைவர் வேலு ஆசிரியர் என்பவர் ஒரு கருத்தை சொன்னார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, விவசாயியாக நான் இந்த பச்சை துண்டை தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். இந்த பச்சை துண்டு சார்பில் விவசாயிகள் சார்பில் முதலமைச்சருடைய நான் பணிவோடு சொல்கின்றேன். இதை எங்களுக்கு ஒரு சட்டமாக நீங்கள் ஆக்கி கொடுத்தால் இந்த காலம் உள்ளவரை, வான் உள்ளவரை, வழி உள்ளவரை, ஊன் உள்ளவரை, உயிர் உள்ளவரை, விவசாயம் திளைத்திருக்கின்றவரை நீங்கள் போற்றப்படுவீர்கள், தமிழகத்துடைய வரலாற்றிலே போற்றப்படுவீர்கள் என்று இந்த போராட்டக்குடைய தலைவர் மரியாதைக்குரிய வேலு ஆசிரியர் என்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் இடத்தில் நேரடியாக தன்னுடைய உணர்வுகளை பிரதிபலித்தார். ஆக அந்த உணர்வுகளை இந்த நேரத்தில் இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்வதை என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். புதுக்கோட்டை மாவட்ட மக்களுடைய சார்பில், டெல்டா மாவட்ட மக்களுடைய சார்பில், விவசாயிகளுடைய சார்பில், தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த நெடுவாசல் கிராம மக்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்ட பாதுகாப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்னாளாம் பொன்னாளாம் பொழிதுரும்பினால் தமிழகத்துடைய சட்டமன்ற வரலாற்றுகளிலே மகத்தாக போற்றப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் விவசாயிகளுடைய அந்த இதய வயல்களில், விவசாயிகளுடைய இதய வயல்களில் இன்றைக்கு மகிழ்ச்சி என்ற நெல் விதைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விதைத்திருக்கிறார்கள். இந்த விதை வீரியமிக்க விதை. ஏனென்றால் முதலமைச்சருடைய விதை இது வீரியமிக்க விதை. தமிழ்நாடு முழுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நன்றி என்ற மகசூலை அள்ளித்தரக்கூடிய நன்றி என்ற மகசூலை பெறுவார்கள் என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மாவட்ட மக்களுடைய சார்பில், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சார்பில் நன்றி 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 என பேரவைத் தலைவராக வாழ்க பல்லாண்டு என்று கூறி வணங்கி விடைபெறுகின்றேன். மாண்புமிகு தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாடு கட்டி போரடித்தால் மாலாதென்று, யானை கட்டி போரடித்து தாய் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்கிய டெல்டா தஞ்சை பகுதியை, வரலாற்று சிறப்புமிக்க இம்மாமன்றத்தை, உலக மானுட சமூகத்திற்கு வழிகாட்டியாக திகழ்கிற இந்த தாய் தமிழ் சமூகத்திற்கு பெருமை சேர்த்த, ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் ஐயா துவக்க நிலையிலே சுட்டிக்காட்டியதை போன்று, தமிழ்தாய் ஈன்றெடுத்த தவ புதல்வி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மக்கள் நல் அரசு, புரட்சி தலைவி அம்மா அவருடைய கண்ட கனவுகளையெல்லாம் நனவாக்குகிற மகத்தான நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியாருடைய அரசு, ஏற்கனவே விவசாயிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை தங்கு தடையில்லாமல் தாராளமாக தந்து ஒட்டுமொத்த விவசாய பெருங்குடி மக்களின் நெஞ்சமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிற நம்முடைய முதல்வர் எடப்பாடியார் அவர்கள், தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் வேறெங்கும் இதுவரை நடந்துட முடியாத அளவிற்கு ஒரு மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று இந்திய குடியரசு நாட்டில் நான் அறிந்த வகையில் முதன்முறையாக தமிழ்நாட்டிலேதான் தஞ்சை டெல்டா பகுதியைத்தான் மாண்புடைய அண்ணாயா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு ஒரு எடப்பாடியார் தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதை வெறும் 10 நாட்களிலே சட்ட வடிவம் தந்து இன்று சட்டப்பேரவையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இந்த சட்டம் நிறைவேற்றி இருக்கிறது. ஏற்கனவே இந்த போராட்ட களத்தில் நெடுவாசலில் கதிராமங்கலத்தில் நானும் என் ஆறுயிர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிமுன் அன்சாரி கருணாஸ் உள்ளிட்ட நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் அனைவருமே கூட போராட்ட களத்திலே போராடிய மக்களோடு இந்த கனவுகளை நனவாக்குவதற்கு உங்களுக்கு துணை நிற்போம் என்று போராட்ட களத்தில் நாமும் நின்று போராடி அந்த போராடிய மக்களுக்கு கிடைத்த வெற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இன்று இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வாழுகிற ஒட்டுமொத்த மானுட சமூகத்திற்கும் உணவை தருகிற இந்த மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த மாண்புமிகு நம்முடைய முதல்வர் எடப்பாடியார் அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சட்டம் முன்னோடிகள் ஆய்வு செய்தல், 2020 தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாகத்தில் பொறுப்புடைமை திருத்த சட்டம் சட்ட முன்வடிவு, சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு 16/2020. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2020 தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாகத்தில் பொறுப்புடைமை திருத்த சட்ட முடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முடிவு 16/2020 ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போராம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. சட்டம் முன்னோடி பெரிய வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது.
பிரிவு ரெண்டில் திருத்தங்கள் இல்லை, பிரிவு ரெண்டு சட்டம் நூலின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. பிரிவு ஒன்று மூப்பரை நெடுந்தொழைப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பெற வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்பெறாமல் ஒத்திவைக்கப்பெற கோரும் தீர்மானம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை விதி 25(1) கீழ் பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படலாம் எனும் தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போர் இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போர் இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்பெறாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. நன்றி. வணக்கம்.